என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஐஃபோன் 13 சீரீஸில் மொத்தம் 4 ஃபோன் வரப்போகுது. என்னென்ன ஃபோன்ஸ்னால் ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ், ஐஃபோன் 13 ப்ரோ, ஐஃபோன் 13, ஐஃபோன் 13 மினி. இந்த 4 ஃபோன் வரப்போகுது. நம்ம சேனலில் வந்து ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் அண்ட் ஐஃபோன் 13 ப்ரோ ரெண்டு ஃபோன் அன்பாக்சிங் போட்டிருக்கோம். மேலே கலர் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரெண்டாவது ஃபோன் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். என்ன ஃபோன்னா ஐஃபோன் 13. நம்மக்கிட்ட ஃபோன் இருக்குது, இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபோன் என்ன ஃபோன்னா ஐஃபோன் 13. இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குது, உள்ள எல்லாம் வித்தியாசமாக இருக்கா எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்துக்கொண்டது கௌதம் சேனல், வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ஐஃபோன் 13 இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்சிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு வெளியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அந்த ஃபோனுடைய ஃபோட்டோஸ் இருக்குது, உடைய வந்து பாக்ஸ் வந்து பிளாக் கலர் இருக்குது. நான் முன்னாடி சொல்லிடுறேன், இந்த பாக்ஸ் வந்து கன்ஃபார்மாக தெரிய வரல, இப்படி தான் இருக்க போதுன்னு தெரிய வரல. ரூமர்ஸ் படி இப்படி இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, தெரிஞ்சால் அப்டேட் பண்ணுறேன், பட் இப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அதுன்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம இந்த பாக்ஸ் திறந்தோடனே உள்ள என்னக்குன்னு பார்ப்போம். பாக்ஸ் திறந்தோடனே உள்ளே வந்து ஃபோன் தான் கொடுக்குறாங்க, பார்க்க நல்லாவே இருக்குது. ஃபோன் அப்புறமா பார்ப்போம். அதுக்கடுத்து உள்ளே வந்து சில டூல்ஸ் இருக்குது. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம் டூல் இருக்குது, மொபைலில் சிம் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே கொஞ்சம் யூஸர் கைட்ஸ் இருக்குது, அதாவது புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோனை யூஸ் பண்ண தெரியலன்னா படித்து பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு புக்லெட்ஸும் இருக்குது, இதையும் சைடில் வச்சுருவோம். அப்புறமா உள்ள வந்து சார்ஜர் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கன்ஃபார்மாக தெரியல. ஐஃபோன் 12 சீரீஸில் வந்து சார்ஜர் கொடுக்கல, இந்த ஐஃபோன் 13 சீரீஸில் கொடுப்பாங்கன்னு தெரியல, அதுவும் கன்ஃபார்மாக தெரிய வரல. பட் மேக்ஸிமமாக வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், நீ தனியாக தான் வாங்க வேண்டியது இருக்கும். அது உள்ளே வந்து மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு லைட்னிங் கேபிள் இருக்குது, மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதுவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த ஐஃபோன் 13 இந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா இதெல்லாமே எவ்வளோ கொடுப்பாங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ரீசெண்டாக லான்ச் பண்ண ஐஃபோன் 12 மாதிரி தான் இருக்குது. பட் ஐஃபோன் 12 வந்து ரெண்டு கேமராஸ் இருக்கும், அதுவும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். பட் இந்த ஃபோனில் வந்து கொஞ்சம் சார்ஜ் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் தான் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது. மற்றபடி அதே மாதிரி ஃப்ளாஷ் இருக்குது, லோகோ இருக்குது, எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. சரி, டிசைன் பொறுத்தளவுக்கு அவ்வளோ சூப்பர்னு சொல்ல முடியாது, ஏன்னா சேமாக தான் இருக்குது. அந்த ஒரு டிசைனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஒரு பார்த்துடலாம். ரைட் சைடில் வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து லெஃப்ட்டில் வந்து மியூட் ஸ்லைடர் இருக்குது, மியூட் ஸ்லைடரு, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக போகுது. அதுக்கடுத்து வால்யூம் ரகர் கீ இருக்குது, அதுக்கடுத்து கீழே வந்து சிம் ட்ரே இருக்குது. சிம் ட்ரேயில் சிங்கிள் சிம் போட்டுக்கலாம், அந்த சப்போர்ட்டும் இருக்குது, நீங்கள் 5G சிம் போட்டுக்கலாம். அப்புறமா பாட்டமில் வந்து ஒரு மைக் இருக்குது, கூட வந்து ரெண்டு ஸ்பீக்கர் இருக்குது, அதுக்கடுத்து ஒரு சார்ஜிங் போர்ட்டும் இருக்குது, அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதான் இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து ஆப்பிளோடைய ஆப்பிள் A15 பயோனிக் ஹெக்ஸாகோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் தான் உங்களுக்கு வந்து ஐஃபோன் 13 ப்ரோலையும் கொடுத்துருந்தாங்க, அதே ப்ராசஸர் தான் இந்த ஃபோனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கேமிங் எடிட்டிங் நல்லாக்க போகுது, நீ கேம் ரெண்டா உங்களுக்கு ஹேங் ஆகாது, லேக் ஆகாது, எந்த ஒரு இஷ்யூவும் வர வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு சூப்பரான ப்ராசஸரும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனோட ஜிபியூ பற்றி பார்க்க போகிறோம். ஜிபியூ வந்து இந்த ஃபோனில் ஆப்பிளோடைய ஜிபியூ கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 4 கோர் பண்ண கிராஃபிக்ஸோட வரப்போது. ப்ரீவியஸாக லான்ச் பண்ண ஐஃபோன் 13 ப்ரோவில் உங்களுக்கு வந்து 5 கோர் வந்துச்சு, பட் இந்த ஃபோனில் 4 கோர் வருது, அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்காது. அந்த ஒரு கிராஃபிக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஜிபி பொறுத்தளவுக்கு இந்த ஃபோன் நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கேமிங்க்கு அந்த ஒரு இஷ்யூ வர வாய்ப்பு இல்லை, ஹேங் ஆகாது, லேக் ஆகாது, அந்த ஒரு இஷ்யூவும் வரப்போகிறது கிடையாது. இந்த ஃபோனில் ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைசிங் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் இந்த ஃபோனுக்கு வந்து 3 வேரியன்ட் தெரிய வந்திருக்கு. என்னென்ன வேரியன்ட்னா 6GB RAM அண்ட் 128GB ஸ்டோரேஜ், ரெண்டாவது வேரியண்ட் வந்து 6GB RAM அண்ட் 256GB கான ஸ்டோரேஜ், மூணாவது கடைசி வேரியண்ட்டு 6GB RAM அண்ட் 512GB ஸ்டோரேஜ். இந்த மூணு ஸ்டோரேஜ் வரப்போது. இதோட ப்ரைசிங் எவ்வளோன்னா முதல் ஸ்டோரேஜ் ப்ரைசிங் வந்து 79,900 ரூபீஸ் வருது, ரெண்டாவது வேரியண்ட் ப்ரைசிங் வந்து 89,900 ரூபீஸ் வருது, லாஸ்ட் ஹையர் வேரியண்ட் எவ்வளோன்னா உங்களுக்கு 1,09,900 ரூபீஸ் வருது. அந்த ஒரு ப்ரைசிங் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ப்ரைசிங் பொறுத்தளவுக்கு நார்மலாக தான் இருக்குது, இந்த ஃபோனுக்கு நல்ல ப்ரைசிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கால் பண்ணுங்கள், பார்த்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து 6.1 இன்ச்சுக்கான ஒரு சூப்பர் ரெட்டினா XDR OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு நல்லா இருக்க போதவங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூ வர வாய்ப்பு இல்லை, நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து ரிஃப்ரெஷிங் ரேட் வந்து 60Hz கொடுத்துருக்காங்க, அந்த ப்ரைஸுக்கு ஓகேன்னு சொல்லலாம், அதுவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து 1170x2532 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு ஸ்க்ரீன் ரெசல்யூஷனும் இருக்குது. இந்த ஃபோனில் சேஃப்டிக்காக செராமிக் கிளாஸ் சொல்லிட்டு ஒரு புது டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு புது டெக்னாலஜியும் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோனை தெரியாமல் கீழே போட கூட
உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜாக வாய்ப்பு இல்லை, அந்த ஒரு சேஃப்டியும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குது இந்த பட்ஜெட்டுக்கு. இப்போ நம்ம இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து இந்த ஃபோனில் கன்ஃபார்மாக தெரிய வரல, இப்படிக்கு அவன் ஒன்றும் சொல்லவே இல்லை. பட் எவ்வளோக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ரூமர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 3095 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்களா, அதாவது 3095 mAh ஒரு மேசிவ் பேட்டரி இருக்குது. லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க, அந்த பேட்டரியும் இருக்குது பட் கன்ஃபார்மாக தெரிய வரல. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 20W ஃபாஸ்ட் சார்ஜ் அப்புறம் கொடுத்துருக்காங்களா, அந்த ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது. இது சார்ஜர் வச்சு உங்கள் மொபைலில் சார்ஜ் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஹாஃப் அன் ஹவரில் 50% சேர்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஸ்பீடாக ஃபோன் ஏறும்னு சொல்லியிருக்காங்க, அந்த ஒரு இதுவும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா சார்ஜ் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கவனம் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ஃபோனோட பேட்டரி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த ஃபோனோட ரியர் கேமரா. இந்த ஃபோனில் வந்து மொத்தம் ரியரில் 2 cameras இருக்குது. முதல் கேமரா வந்து 12 MP ஒரு ஒயிட் கேமரா, ரெண்டாவது கேமரா வந்து 12 MP ஒரு அல்ட்ராவைட் கேமரா, அதுவும் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது, பனோராமா சப்போர்ட் உண்டு, HDR சப்போர்ட் உண்டு. அதுக்கடுத்து ரியரில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 60 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ரியர் கேமரா நல்லாவே இருக்க போகுது. இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து ஒரு நாட்ச் இருக்குது, நாட்ச்சுக்குள்ளே ஒரு சிங்கிள் கேமரா இருக்குது. எத்தனை மெகா ஆப்ஷன்னா 12 MP ஒரு சிங்கிள் கேமரா, அதுவும் ஒயிட் கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபியில் வந்து HDR சப்போர்ட் உண்டு, பனோராமா சப்போர்ட் உண்டு. செல்ஃபியில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 60 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து எல்லா கேமராமே 12 MP தான் கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்தளவுக்கு நல்லா இருக்க போகுது, உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக போகுது. இந்த ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் பொறுத்தளவுக்கு அவ்வளோ அதிகமாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா வந்து இந்த ஃபோனில் பேட்டரி கம்மியாக இருக்குது. 184 grams சொல்லியிருக்காங்க, அதுவும் கன்ஃபார்மாக தெரியல பட் அவ்வளோதான் இருக்க வாய்ப்பு இருக்குது. 184 grams இருக்க வாய்ப்பு இருக்குது அதுவும் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோன் உங்களுக்கு கடைசி வந்து 5 கலர் வரப்போகுது. என்னென்ன கலர்ஸ்னால் ஸ்டார் லைட், மிட் நைட், ரெட்டு, ப்ளூ, பிங்க், இந்த 5 கலர் வரப்போகுது. 5 நல்லா இருக்க போகுது. என்கிட்ட ப்ளூ இருக்குது, எப்படி இருக்க மறக்காம கவனம் பண்ணுங்கள். கூட வந்து நீங்கள் இதை வாங்க போய் மறக்காம கவனம் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS பற்றி பார்க்க போகிறோம். OS பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் iOS 15 கொடுத்துருக்காங்க. இந்த iOS 15 வந்து உங்கள் ஃபோனுக்கு கூடிய சீக்கிரம் வந்துன்னு சொல்லியிருக்காங்க, அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் நீங்கள் வந்து 5G SIM போட்டுக்கலாம். சிம் ட்ரேயில் வந்து ஒரு சிம் தான் போட முடியும். அப்புறமா இந்த ஃபோனோட சென்சார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது, ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பாஸ், லைன் சென்சரும் இருக்குது. இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து ஒய்ஃபை, GPS, ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, NFC இருக்கான்னு தெரில, அடுத்து ரேடியோவும் இருக்குது. இந்த ஃபோன் கடைசி எப்போ லான்ச் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லான்ச் வந்து பார்த்துருப்பீங்க, நேற்று முந்தாள் பார்த்துருப்பீங்க. எப்போ கையில் கிடைக்கும்னா September 24 சொல்லியிருக்காங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கூட தான் இருக்குது. வாங்கினா வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த iPhone 13 இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த iPhone 13 இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஃபோன் வாங்குறாங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா தான் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அப்புறமா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே முடியும். மீண்டும் உள்ளதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்க நன்றி, வணக்கம்.